ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச் சாண்ட் எடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் ராக்ஸ் எடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய செரனிட்டி பீச்சில் இருக்கோம். மார்னிங் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது, நிறைய ஃபிஷிங்லாம் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம சாண்ட் அண்ட் ராக் எடுக்க போகிறோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ராக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி ராக்காக இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் நம்ம ராக் எடுக்க போகிறோம். அப்புறம் பீச் சாண்ட் அங்கேருந்து எங்கேயாவது எடுப்போம். ஸோ பார்க்கலாம், மார்னிங் வியூ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. அங்கெல்லாம் போட்டு வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மார்னிங் கிளைமேட். வாங்க போய் ராக் கலெக்ட் பண்ணலாம், சாண்டும் எடுக்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பீச்சுக்கு வந்திருக்கோம். லாக்டவுன் தான் இருந்தாலும் ஹேப்பன்ஸ். ஸோ ஒரு கரெக்டாக அரைச்சாக்கு போய் மண் அள்ளி இருக்கிறேன், எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு ராக் கொஞ்சம் பார்க்கணும், வெயிட்டாக இருக்க போகுது. பாகுபலி எவ்வளோ பயங்கர வெயிட், பைக்கில் வச்சு தூக்கிட்டு போயிட வேண்டிதான். இந்த டப்புக்கு ஒரு அரை டப்பு மண் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது. ராக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால கீழே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த சாண்டெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு நம்ம செட்டப்பில் கீழே ஆட் பண்ணிட வேண்டிதான். கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அதுக்கு முன்னால். சாண்டு ஆக்சுவலாக நல்ல ஃப்ரெஷ்ஷான இடத்துலேருந்து தான் எடுத்திருக்கோம், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஃபைனாக வேணும், அதெல்லாம் கொஞ்சம் சலித்து எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இவ்வளோ சாண்டி உட்காந்து சலிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் ஆகிடும். ஸோ நான் அப்படியே தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பீச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சாண்டை வந்து வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ். ஸோ நல்ல பெரிய பெரிய கல். இது நம்ம தண்ணியில் வச்சோம் அப்படின்னா நல்லா பிளாக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த பீச் சாண்டு இது வைக்கும்போது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ஸ்டோன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரிப்ட் வச்சுருக்கேன். இதை நான் ஆல்ரெடி வாங்கி தான் வச்சுருந்தேன், புதுசாக வாங்கலை. எஸ் இது ரெண்டும் ட்ரிப்டுட்டு நல்ல சூப்பரான டிசைனாக இருக்கும். ஸோ இதுவும் செட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சாண்ட் ஸ்டோன் ட்ரிப்டுட். ஸோ இதுதான், தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்டோன்ஸ் இப்போ கழுவிடலாம். ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன், மெடிக்கல்லே கிடைக்கும். இதயம் நல்ல நேரம் ஊத்துற போதுண்டா. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் சோக் ஆகட்டும், அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்ட்ரேட் வந்து ஃபுல்லாக பீச் சாண்ட் தான் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் பீச் சாண்ட் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ அந்த பீச் சாண்டே ஆட் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வைனில் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவே ஒரு 250 ருபீஸ் ப்ளஸ் வந்துடும். அதனால் இந்த டேங்கை பொறுத்தவரை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஓவராலாக லாஸ்ட்டாக அந்த டேங்குக்கான செட்டப் என்னவோ அந்த ப்ரைஸ் எல்லாம் நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஸோ இப்போதைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சார்ட் வாங்கி ஒட்டியிருக்கேன் ஸ்டேஷ்னரி ஷாப்பில். ஜஸ்ட் ஒரு 20 ரூபாவில் பேக்ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இனி லைட் எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ சாண்ட் ஆட் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3வது நாள். ஸோ கீழே பீச் சாண்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு லேயராக ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ராக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இதுவுமே பீச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். ஃபில்டர் பொறுத்தவரை ஐஸ் ஆல்ரெடி செட் பட்ஜெட் டேங்க் அப்படின்றதுனால என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஃபில்டரே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில்டர் ஸ்பாஞ்ச் 4 கார்னரில் வச்சுருக்கேன். 2 ஃப்ரண்டில் இருக்க 2 மட்டும் உங்களுக்கு தெரியும், பின்னால் 2 வந்து அந்த ராக் பின்னால் ஒன்று, உட்டு பின்னால் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ கம்மிங் டு த ட்ரிஃப்ட் உட், ஆல்ரெடி நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த ட்ரிஃப்ட் உட் தான். இதுவும் கேஷில் தான் வாங்கியிருந்தேன், பட் ரொம்ப நாள் வச்சு வாங்கி இந்த டேங்க் இன்னே இருந்திருக்கு போல் கரெக்டாக செட் ஆகிடுச்சு.
ஸோ இந்த ட்ரிஃப்ட் வுட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்னேக் லுக் இருக்கும். இந்த ட்ரிஃப்ட் வுட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ட்ரீ லுக் கொடுக்கும். ஸோ இதுதான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சமாக செமி பிளான்டட் டேங்காக மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் என்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபிஸ் மாதிரி பிளான்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ ட்ரிஃப்ட் வுட்லேயே வளரக்கூடிய பிளான்ட்ஸு. ஸோ அந்த பிளான்ட்டெல்லாம் நம்ம இதில் செட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ஸ்வாட். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ட்ரிஃப்ட் வுட்டில் அட்டாச் பண்ணாலே வளரக்கூடிய பிளான்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபெவிக்யூக் யூஸ் பண்ணி ட்ரிஃப்ட் அண்ட் ராக்கில் நம்ம வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ராக் இல்லை ட்ரிஃப்ட் வுட்டாக இருந்ததுன்னா செமி ட்ரைடாக இருந்தது அப்படின்னா இது சூப்பராக வட்டும். சரி, இப்போ நெக்ஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணலாம். இதுவுமே ஃபெவிக்விக் மாதிரியே ஃப்ளெக்ஸ் குவிக் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஒரு 5 to 10 seconds பிடிச்சிங்க அப்படின்னா அதுவே ஃபிக்ஸ் ஆகிடும். பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 seconds ஆச்சு, பிளான்ட் சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ராக்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனுபிஸ் பிளான்ட். ஸோ இது ட்ரிஃப்ட் வுட்டில் வளர்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டை தான் நம்ம நெக்ஸ்ட் பிளான்ட் பண்ண போகிறோம். பிளான்ட் எல்லாமே ஃபெவிக்விக் மாதிரி, இது ஃப்ளெக்ஸ் குவிக், சேம் கேட்டகரி தான். ஸோ அதை வச்சு எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 5 minutes தான் இருக்கும் எல்லா பிளான்ட்டையும் பிளான் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஈஸியாக ஸ்டிக் ஆகிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பேஸ்கெட் பிளான்ட்ஸ் இருக்கும்ல அதுலேயே ஸ்பாஞ்ச் இருக்கும், அந்த ஸ்பாஞ்சில் இந்த ஃப்ளெக்ஸ் குவிக் வச்சு நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெரி வெரி லோ டெக் பிளான்ட்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா அக்வேரியமில் வாங்கினது தான், எல்லாமே பேஸ்கெட் பிளான்ட்ஸ், பேஸ்கெட்டில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிளான்ட்ஸ் தான். 50 rupees, 60 rupees அந்த மாதிரி இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் ஆட் பண்ணியாச்சு, பிளான்ட்டும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வாட்டர் டாப்அப் தான். ஸோ வாட்டர் டாப்அப் பண்ணிடலாம். வாட்டர் டாப்அப் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் அப்படியே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா எல்லா மண்ணையும் கலக்கிடும். ஸோ ஒரு பாலித்தீன் பேப்பர் யூஸ் பண்ணி அதிலிருந்து வாட்டர் டாப்அப் பண்ணலாம். இப்போ பண்ணிவிட்டு ஃபில்டர் ரன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஒரு பாலித்தீன் பேப்பர் ஆட் பண்ணி வாட்டர் டாப்அப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக டாப்அப் ஆகும். க்ளோஸ் டு 200 liters இந்த டேங்க் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ வாட்டர் டாப்அப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு லுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஒரு 2 to 3 days ஆகுது தொடர்ந்து சைக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் வாட்டர் டாப்அப் பண்ணோன்னா லைட் எல்லாம் வச்சு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப்அப் ஃபுல்லாகவே பண்ணியாச்சு. இப்போவே லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபில்ட்ரேஷன் ரன் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே வாட்டர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ் பண்ண வேஸ்ட் எல்லாமே மேலே ஃப்ளோட்டிங்காகவும் இருக்குது, கொஞ்சம் சப்ஸ்ட்ரேட்லேயும் இருக்குது. இந்த சப்ஸ்ட்ரேட்டில் இருக்கிறத நம்ம வாட்டர் ரீசைக்கிள் பண்ணிவிட்டு ஒரு 3 days ஹாஃப் வாட்டர் வெளியேற்றிடுவோம். ஸோ தட் அப்போது இந்த கீழே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் மேலே கொஞ்சமாக ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்க டெப்ரீஸ் எல்லாத்தையும் அப்படியே நெட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நம்மளுடைய செட்டப் இப்போ கம்ப்ளீட்டட், ஃபைனல் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் ஆட் பண்ணலான் இருக்கும், பட் ஒரு 3 days ஆகட்டும், இது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா டாப் டேங்க்கோடைய டாப், இந்த டாப்பும் நம்ம டேங்க் வாங்கும்போது சேம் இடத்துல தான் வாங்கினேன். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டேங்க்கும் இந்த மேலே இருக்கிறதும் சேர்த்து நான் 100 rupees தான் வாங்கியிருந்தேன். பட் டேமேஜ் நான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். உள்ளே இருக்க லைட்டிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபிலிப்ஸில் வரக்கூடிய 3.5 feet லைட்டு, நார்மல் LED டியூப் லைட் மாதிரி இருக்கும் அதுதான். அது 300 rupees வந்தது. ஸோ லைட் ரொம்ப சூப்பராக பெனட்ரேட் ஆகுது. நம்மளுடைய செட்டப் இப்போ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூல் பீச் லுக் இருக்குது, வெரி நைஸ். ஸோ 3 days இப்படி தொடர்ந்து சைக்கிள் ஆகட்டும். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் ஆடிங் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் இருக்கும். ஸோ இதோடைய காஸ்ட் அது எல்லாத்துலேயும் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டேங்க் செட்டப் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது ஆட் பண்ணலாமா, இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் யுவர் வெல்கம் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் என் கூட தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே, பை பை. A few moments later.